காலேஜ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து ஒரு கடல் அது கடலுக்கும் ஒரு சின்ன குளத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எப்படியோ அந்த மாதிரி ஸ்கூலுங்கிறது ஒரு சின்ன குளம் ஒரு பல்கலைக்கழகமோ கல்லூரியோ ஒரு மிகப்பெரிய கடல் அப்போ கடலில் வந்து எப்படி நிறைய நதிகள் வந்து சங்கமிக்கின்றனவோ அது மாதிரி ஒரு காலேஜில் பலவிதமான டேலண்ட்டு பலவிதமான பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க வந்து சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்குது இப்போ இந்த காலேஜ் லைஃப்பில் என்னத்தை நாம் வந்து அதிகமாக சாதிக்க போகிறோம் எவ்வளவு தூரம் நாம் எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து முழம் போடுறாங்க நம்ம பூ வாங்க போகிறோம் முழம் போட்டு கொடுக்குறாங்க என்ன கேட்டால் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ண மாதிரி இந்த முழத்தை எடுத்துட்டு நம்ம ஒரு அடி பூ ஏன்னா நம்ம கிலோ கணக்கில் இப்போ விற்கிற மாதிரி ஒரு அடி பூ ரெண்டடி பூ ஏன்னா விற்கிறவங்களுடைய கை தான் அழைக்கப்படுது பூ அழைக்கப்படலை அவங்க கை எவ்வளோ நிலமோ அவ்வளோதான் முளமோ நீங்கள் பூ விற்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சின்ன கையோடு இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்க வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா தான் பூ லாபம் அவங்களுக்கு விற்கிறதுல நாம் என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண மாதிரி பூவையும் வந்து ஒரு மீட்டர் பூ நான் யோசிக்கிறது ஒரு மீட்டர் பூன்னு வைச்சா என்ன ஏன் இன்னமும் ஏன்னா அதிலெலாம் மற்றதெல்லாம் கிலோ இப்போ ஆப்பிள்லாம் இப்போ டசன் கணக்கில் வாங்குறதே கிடையாது கிலோ கணக்கில் ஒரு காலத்தில் டசன் ஏன்னா இங்கிலீஷ் யூசேஜே ஹாஃப் அ டசன் மேங்கோஸ் அப்படின்னு இப்போ டசனுங்கிற கான்செப்ட்லாம் தெரியாது இப்போ இப்போ வர ஜென்ரேஷனுக்கு டசன்னா என்னன்னே தெரியாது ஏன்னா எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு அது மாதிரி நான் நினைக்கிறது உண்டு ஆக நம்மக்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி தான் ஒரு புனித நதி ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புனித நதியில் வந்து யார் வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் அள்ளிக்கலானா நாம பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு போனோம்னா நிறைய புனித நீரை கொண்டு வருவோம் நாம்ளே இத்ரூண்டு பாத்திரத்தை எடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்க நாம் தான் கொண்டு வர முடியும் அது மாதிரி நாம்தான் பாத்திரம் இந்த காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு ஹோலி ரிவர் அதுலேருந்து நாம எவ்வளவு அள்ளிக்க போறோம் அப்படிங்கிறது நம்முடைய மனநிலையை பொறுத்தது இதை நான் சொல்கிறதுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து என்னென்னா கல்லூரி வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இது நாள் வரைக்கும் இருந்த அந்த ஒரு மேம்போக்கானது கிடையாது இப்போ நம்ம என்னென்னா யாருக்காகவோ படித்தோம் யாருக்காகவோ பரிச்சு எழுதுறோம் யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம படித்தோம் கம்மி மார்க் வாங்கினா வாதியார் திட்டுவார் கம்மி மார்க் வாங்கினா பேரண்ட்ஸு நம்மளை அடிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிடுச்சு ஏன்னா பேரண்ட்ஸே இப்போ வந்து கல்லூரி வந்த பிறகு அவங்க டயர்ட் ஆகிடுறாங்க அவங்க ஏற்கனவே பன்னெண்டு வருஷமாக இவனோட போராடி இருக்காங்க எல் பன்ன் பதினாலு வருஷம் ஏன்னா எல்கேஜி பிரிகேஜியிலேருந்தே இந்த போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு பையன் ஃபஸ்ட்டு வரணுங்கிறதுக்காக ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்னா சில வீடுகளில் பையனுக்கு வந்து கங்காரி வேஷமோ அல்லது ஒரு தவளை வேஷமோ போடுறதுக்கு அம்மாவும் அப்பாவும் தவளை மாதிரி இருக்காங்க பல வீடுகளில் சொல்லி கொடுக்குறதுக்காக அப்போ அங்கேருந்து இந்த ஒரு பதினாலு வருஷம் படாத பாடுபட்டு இப்போ அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க அதனால் பையன் காலேஜ் வரும்போதே முதியோர் இல்லத்தில் சேர்கிற அளவுக்கு முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க பெற்றோர்கள் முதிர்ச்சி இல்லை முதுமை முதிர்ச்சி அடையிறதே இல்லை யாரும் அது வேறு விஷயம் இப்போ இந்த ஒரு ஸ்டேஜில் இவங்க வந்து காலேஜில் சேர்த்தன பிறகு என் கடமை முடிஞ்சிருச்சுன்னு இவங்க அப்படியே வாண்ட் டு பேக் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பையனுக்கான பொறுப்புகள் தான் நிறைய இருக்குது அவன் எப்படி இந்த வாழ்க்கையை அணுக்க போகிறான் அப்படின்னு அப்போ அவனுக்கு தேவையானது நான் சொன்ன மாதிரி பொறுப்பு அப்படிங்கிறதுல அந்த பொறுப்புங்கிறது என்னென்னா மேம்போக்காக இது வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் இருந்துட்டோம் நாம யாரோ நம்ம இயக்குகிறார்கள் இப்போ நாமே இயங்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் இப்போ நாமே இயங்கணும்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம ஒரு லிஸ்ட் பண்ணோம் இனிமேல் வந்து நாம் தான் நம்முடைய கண்காணிப்பாளர் இங்கே ஒரு மாஸ்டர்னு யாரும் கிடையாது நாம் தான் நமக்கான ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் இங்கே யாரும் சூப்பர்வைசர் கிடையாது நாம் தான் நமக்கான சூப்பர்வைசர் இந்த மாதிரி நம்ம மென்டல் ஃப்ரேம் ஒர்க்கை நமக்கு யாரு அப்படிங்கிறத நாம் தீர்மானம் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு கட்டம் நாம் எப்படி மேம்போக்காக இல்லாமல் ரொம்ப ஆழமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அணுக வேணும் இப்போ ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்குது இந்த டெக்ஸ்ட் இதில் சிலது சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா நாம் வந்து இங்கிலீஷ் அப்படின்னா டெம்பஸ்ட்டை பற்றி ஒரு சின்ன எஸ்ஏ வருது நாம் அந்த எஸ்ஏவை படிக்கிறோம் அந்த எஸ்ஏவை படித்தோம்னா என்ன நினச்சிடணும் ஷேக்ஸ்பியரை நம்ம படிச்சிட்டோங்கிற மாதிரி ஒரு நினப்பு வருது ஷேக்ஸ்பியருடைய டெம்பஸ்ட்டை நம்ம படிச்சிட்டோன்னு இது வந்து ஸ்கூல் லெவலில் போதும் ஒரு மேம்போக்கான ஒரு விஷயம் இப்போ காலேஜில் வந்து அந்த டெம்பஸ்ட்டை படிக்கணும்னா நம்ம எப்படி படிக்கணும்னா டெம்பஸ்ட் ஒரிஜினலை படிக்கணும் அதுக்கடுத்தது டெம்பஸ்ட் தான் வந்து ஷேக்ஸ்பியர் எழுதின கடைசி நாடகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் மூணாவது வந்து டெம்பஸ்ட்டு வந்து ஒரு காமெடி இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஷேக்ஸ்பியர் வந்து இ ஃபினிஷ் இஸ் ட்ரமாட்டிக் கேரியர் இன் அன் அப் பீட் மூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நாலாவது வந்து டெம்பஸ்டில் வந்து கேலிபன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருது கேலிபன்னாக்கா அது கேனிபால் அப்படிங்கிறதுனுடைய ஒரு அனக்ராம் தான் அது கேலிபன் அப்போ அதில் என்ன சொல்கிறாரு பல்வேறு காலணிகளை வந்து இங்கிலாந்து ஆதிக்கம் பண்ணது சம்மந்தமான சில விஷயங்களை அவர் சொல்கிறாரு பெர்முடா ட்ரயாங்களை பற்றி அவர் சொல்கிறாரு அப்புறம் ப்ராஸ்பரோன்னு ஒரு கேரக்டர் வருது அந்த கேரக்டர் தான் வந்து ஃபர்கெட் அண்ட் ஃபர்க்யூ அப்படின்னு சொல்லி ஃபர்க்யூ அண்ட் ஃபர்கெட் ஏன்னா மறந்த பிறகு மன்னிக்கிறதுங்கிறதே வரதில்லை தான் அதுக்கப்புறம் மறக்க முடியும் முதல்ல மன்னிச்சிருந்தோம் அப்புறம் மறக்கணும் ஆக வந்து அதில் ப்ராஸ்பிரோங்கிற கேரக்டரை பற்றி சொல்கிறாரு அது வந்து கிட்டத்தட்ட ஷேக்ஸ்பியருடைய கேரக்டர் மாதிரி இருக்கும் அதில் கடைசியாக வருது நம்ம எல்லோரையும் மன்னிக்கிறது தான் நல்லது ஏன்னா பழச மனசுலேயே எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் இது மாதிரியான பல விஷயங்கள் இப்போ டெம்பஸ்ட்னால் வெறும் ஒரிஜினலை மட்டும் படிக்காமல் அதை பற்றி வந்து ரிவ்யூஸு அதை பற்றி வந்த கிரிட்டிசிசம்ஸு இந்த மாதிரி தான் அது ஆழமாக படிக்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ என்னென்னா ஆழமாக படிக்கிறது கல்லூரி மாணவர்கள்ட்ட இருக்கு அதுக்கு ஒ ஒரு காரணம் என்னென்னா இப்போ வந்து இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி கிடைச்சது தான் காரணம் இந்த இன்டர்நெட்லாம் நாமலாம் படிக்கணும் காலேஜ் அசைன்மெண்ட்லாம் எழுதணுங்கிறதுக்காக கண்டுபிடிக்கல பென்டகன் தான் இதை டிவைஸ் பண்ணாங்க நியூக்ளியர் வார் ஏதாவது நடந்து உலகத்தில் இருக்கிற எல்லா கம்யூனிகேஷன் சிஸ்டமும் கட்டானுச்சுன்னா நாம் எப்படி வந்து தகவல் தொடர்பு வச்சுக்கிறது அப்படின்னு பென்டகன் வந்து கண்டுபிடிச்சது தான் இந்த இன்டர்நெட் சிஸ்டம் இப்போ அந்த இன்டர்நெட்டில் வந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது இப்போ நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா உடனே போய் இன்டர்நெட்டில் போடுறாங்க ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரேடியேஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அல்லது ஒரு சின்ன ஒரு உதாரணம் வெதர் வீ ஷூட் ஹாவ் எ நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா இவங்க போய் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுன்னு கூகுளில் போட்டவுடனே நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பற்றி வருது அதுலேருந்து கொஞ்சம் கட்டு இதுலேருந்து கொஞ்சம் கட்டு இது மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது ஆர்டிக்கிளிலேருந்து கட்டு பண்ணி அதெல்லாத்தையும் அப்படியே பேஸ்ட் பண்ணி ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்து அப்படியே கொண்டு போய் சப்மிட் பண்ணிட வேண்டியது இப்போ படிக்காமலே சப்மிட் பண்ணிட வேண்டியது இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி திருடறதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் ஒன்று வந்து ஐஐஎம்மில் கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னென்னு அது சோர்ஸை உடனே சொல்லும் அது எப்போ சொல்ல முடியும் அப்படியே வந்து நீங்கள் சுட்டாதான் அது சொல்லும் இப்போ சப்போஸ் கொஞ்சம் மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க அது தெர் இஸ் ஹா தெர் ஆர் சோ மெனி ஹா ப்ராப்ளம்ஸ் இன் ஹேவிங் a நியூக்ளியர் பவர் plant இஃப் இட் இஸ் நாட் planned ப்ராப்பர்லி அப்படின்னு அந்த புக்கில் இருக்குன்னா இது அப்படியே சுட்டிங்கன்னா அது தெரியும் அதுக்கு பதிலாக இஃப் எ நியூக்ளியர் பவர் பிளான்ட் இஸ் நாட் ப்ராப்பர்லி பிளான்ட் வித் டியூ காஷன் தேர் ஆர் சோ மெனி ட்ராபேக்ஸ் அப்படின்னு அதை கொஞ்சம் மாற்றி அடிச்சிங்கன்னா அது சுட்டது தெரியாது இதுதான் சுட்ட பழம் சுடாத பழங்குற கான்செப்ட் இது தான் இந்த இடத்துல தான் அது வருது இப்போ இது மாதிரி கட்டன் பேஸ்ட் பண்ணி தான் ரூம்லேயே இருக்கக்கூடிய லேப்டாப் ஏன்னா இப்போ எல்லாருக்கும் லேப்டாப் வேறு கொடுத்துட்டாங்க எல்லார் கையிலேயும் மடிக்கணனி இருக்குது இந்த மடிக்கணனியை வச்சுக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி ஒரு ஆர்டிக்கிள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் ஒரு பத்து புக்கை ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா இந்த ஆர்டிக்கிள் எல்லாமே ஆத்தென்டிக்கான்னு சொல்ல முடியாது இது எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு சொல்ல முடியாது இப்போ எல்லா புக்குமே இ புக்காக கிடைக்கிறது கிடையாது எல்லா ஜேர்னலும் இ ஜேர்னலாக கிடைக்கிறது இல்லை கொஞ்சம் மட்டும்தான் கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு தேர்ட்டி சிக்ஸ் வைல்ஸ் ஆஃப் வார் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் புக்கு இந்த புக்கை பேஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய இந்த தேர்ட்டி சிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸும் பிஸ்னஸில் எப்படி அடாப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு புக்கு வந்துருக்கு அதை வந்து நான் வெப்சைட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது பக்கம்தான் அதில் இருக்குது மற்றதெல்லாம் வந்து வெப்சைட்டில் கிடையாது யூ ஹாவ் டு பை நீங்கள் எதாவது ஃப்ளிப்கார்ட் மூலமோ அல்லது அமேசான் மூலமாக தான் வாங்க முடியும் ஸோ நீங்கள் வந்து என்னென்னா நல்லதெல்லாம் அதில் கிடைக்கிறதில்ல தக்கையான விஷயங்கள் தான் நிறைய டைமில் கிடைக்கிது எல்லாமே நல்ல விஷயமாக கிடைக்கிறதில்ல எல்லாமே இபுக்காக கிடைக்கிறது இல்லை ஒன்று ரெண்டாவது ஒரு புத்தகத்தில் நிறையா வாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு சம்பந்தமானது மட்டும் இல்லாமல் அதுக்கு சம்மந்தம் இல்லாமலும் தேவைப்படுற தகவல்களை நீங்கள் படிக்கிறீங்க ஒரு புத்தகத்தில் ஒரு பத்து பேஜ் நமக்கு தேவைப்படுதுன்னா அதில் ஒரு இரநூறு பேஜை படிக்கும்போது மீதி நூற்றி தொண்ணூறு பக்கமும் வேற எப்பயாவது தேவைப்படும் வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்மளை என்ரிச் பண்ணும் இப்போ அந்த நூற்றி தொண்ணூறு பக்கம் நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது ஆனால் அதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் இந்த பத்து பக்கத்தை மட்டும் நாம் வந்து ஒரு வாழைப்பழம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நமக்கு தேவை எது உள்ளுக்குள்ளே இருக்கிற பழம்தான் தோல் தேவையில்லைன்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த தேவையில்லாத தோல் இருக்குது பாருங்க அதுதான் அந்த தேவையான பழத்தை ப்ரிசர்வ் பண்ணி வைக்குது ஆக தோளும் தேவையானது தான் பழம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு தூரம் தோளும் முக்கியமாக இருக்கிறது தோல் ரொம்ப வீக்கான வாழைப்படமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சீக்கிரமாக அதை அழுகி போயிடும் சூரிய ஒளியில் அழுகி போயிடும் அது மட்டும் இல்லை தோல் ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா மற்ற ப பறவைகளோ மற்றதெல்லாம் வந்து அதை கொத்தி சாப்பிட்டுட்டு போயிடும் நமக்கு வாழைப்பழமே கிடைக்காது அது மாதிரி இதை வேதாத்திரி மகரிஷி தான் ஒரு முறை சொன்னார் என்னென்னா எல்லாத்தையுமே கரைக்கக்கூடிய ஒரு அமிலத்தை ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் உன்னே அவர் கேட்டாராம் குரு அது சரியாக அதை எந்த பாத்திரத்தில் வைப்பேன் ஏன்னா அந்த பாத்திரமும் இல்லை கரைஞ்சி போயிடும் அது மாதிரி தேவையில்லாததுன்னு எதுவுமே கிடையாது உலகத்தில் எல்லாமே தேவையான இன்ஃபர்மேஷன் தான் இந்த நேரத்தில் எனக்கு இது தேவைப்படுகிற இன்ஃபர்மேஷன் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஒழிய உலகத்தில் தேவைப்படாதது எதுவுமே இல்லை எல்லாமே தேவை பாலைவனம் கூட தேவை முள்ளு கூட தேவை புல்லு கூட தேவை இது எல்லாமே தேவை தான் கலைங்கிற ஒன்று கிடையவே கிடையாது எல்லாமே வந்து தேவையானது தான் மனிதன் கலையை கண்டுபிடித்தான் இயற்கை வந்து புல்லை கண்டுபிடித்தது மனிதன் கலையை கண்டுபிடித்தான் அதனால தான் ஒருத்தர் சொன்னார் நெல்லு வயலில் இருக்கிற ஒரு ரோஜா செடி கூட கலை தான் எ பிளான்ட் அன்வான்ட் இன் அ பிளேஸ் இஸ் அ வீடு அப்படின்னு சொல்லி வீடு அப்படிங்கிறது அப்படி தான் வந்ததுன்னு அதனால தான் அதை வீடி சைடுன்னு சொல்ல ஹெர்பி சைடுன்னு சொன்னாங்க அதை கொல்லக்கூடிய அந்த கொல்லியை வந்து கலை கொல்லி இல்லாது அது வந்து செடி கொல்லி தான் அது ஹெர்பி சைடு தான் அது அது எது மேலே போட்டாலும் அது சாகடிச்சிடும் அதனால் தட் இஸ் அ ஹெர்பி சைட் இப்போ விஷயத்துக்கு வருவோம் மேம்போக்காக வந்து ஒரு புத்தகத்தில் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது மட்டும் நம்ம படிச்சுட்டு இருந்தோம் டெம்பஸ்ன்னா படித்தோம் ஒரு உதாரணத்துக்கு சயின்ஸில் வந்து நம்ம அட்டாமிக் தியரி ஆஃப் டால்டன் அப்படின்னு சொன்னால் டால்டனுடைய அட்டாமிக் தியரியை மட்டும் பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து கலீலியாவை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னாக்க கலீலியா என்ன சொன்னார்னு மட்டும் படிக்கிறோம் அப்புறம் வந்து கோப்பர்னிக்கஸை பற்றி படிக்கிறோம்னா கோப்பர்னிக்கஸ் என்ன சொன்னார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம படிக்கிறோம் ஆனால் இப்போ வந்து காலேஜில் அந்த மாதிரி இந்த மேம்போக்கா நுனிப்புள்ள மேயிறது ஒத்து வராது இப்போ நம்ம டீப்பாக போகணும் ஆன்டிஆர்கஸ்னு கிரேக்கத்தில் ஒரு ரெண்டாயிரத்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவரே வந்து பூமி சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமேலே எப்படி வந்து கோப்பர்ணிக்க சொன்னது எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது அதை எப்படி கலீலியை வந்து ப்ரூவ் பண்ணார் காரணம் என்னென்னா அந்த டெலஸ்கோப்னால அவர் கண்டுபிடிச்சு சொன்னார் அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இப்போ பார்த்திங்கன்னா மூணு விஷயங்கள் வந்து மனித இலம் எப்போவுமே நம்பிக்கிட்டு வந்தது என்னன்னா ஒன்று வந்து மனிதன்தான் படைப்பின் மையம் ரெண்டாவது பூமி தான் கிரகங்களின் மையம் ஆச்சா மூணாவது மனம்தான் ஒரு மனம்தான் உடலின் மையம் இது தான் வந்து மனித இனம் வச்ச மிகப்பெரிய கான்செப்ட் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மனிதன்தான் மையங்கிறது கிடையாது ஏன்னா பரிணாம வளர்ச்சியினால் மனிதன்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்தது படிப்படியாக தான் நம்ம வளர்ச்சி அடைஞ்சோம் அதனால் மனிதன் வந்து படைப்பின் மையம் மனிதனுக்காகத்தான் எல்லாம் படைக்கப்பட்டதுங்கிறது மேற்கத்திய சிந்தனை நீங்கள் ஒரு மானை அடித்து சாப்பிட்லாம் அது உங்களுக்காகத்தான் ஆடா சாப்பிட்லாம் அது உங்களுக்காகத்தான் அப்படிங்கிறது வந்து மேற்கத்திய கான்செப்டு இப்போ மனிதன் மையம் கிடையாது ஏன்னா இஸ் ஆல்சோ ஏ ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் இப்போ வந்து நமக்கும் சிம்பன்சிக்கும் வந்து தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் குரோமோசோம் வந்து ஒரே மாதிரி இருக்குது தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் இது வந்து எவல்யூஷனில் நடந்த ஒரு மாற்றம் இப்போ பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆன பிறகு பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆன பிறகு நம்மிடமிருந்து ஒரு பெர்சன்ட் குரோமோசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் உண்டானால் மனித இனம் முழுவதும் அந்த இனத்தால் அழிக்கப்படும் ஒரு இப்போ நம்ம மூளையே எடுத்துக்கோங்களேன் நம்ம மூளையை நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம மூளைங்கிறத வந்து நம்ம ரொம்ப கம்மி ஜாஸ்தி மூளை மாதிரி ஒரு பர்ஃபெக்டான விஷயம் கிடையாது ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ஆண்டுகளாக இந்த மூளை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்துருக்கு உங்கள் கிட்டேயும் எங்கிட்டேயும் இருக்கிற மூளை இருக்கு இதுக்கு வந்து அறுபது லட்சம் ஆண்டுகள் வரலாற்று பின்னணி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது இதை விட ஒரு பர்ஃபெக்டான கம்ப்யூட்டரே உலகத்தில் கிடையாது அவ்வளோ பர்ஃபெக்டான கம்ப்யூட்டரை சைலண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குது பல விஷயங்களை திங்க் பண்ணிகிட்டு இருக்குது இங்கேயே இருந்து எவ்வளோ கவுக்கலாம் இப்படி கவுக்கலாம் அடுத்த வேலை என்ன சாப்பிட்லாம் பொடி நல்லா இருக்குமா சாம்பார் நல்லா இருக்குமா சட்னி நல்லாயிருக்குமா என்ன சினிமா பார்க்கலாம் இப்படி பல விஷயங்கள் அட் டைமில் திங்க் பண்ணுற கம்ப்யூட்டரே கிடையாது ஒரு கமாண்ட்னா ஒரு கமாண்டு தான் கம்ப்யூட்ருக்கு அடுத்தது கேட்டிங்கன்னா ஒன் கமாண்ட் அட் அ டைம் அப்படின்னு வந்துடும் ஃபஸ்ட்டு டிசைட் டு பி டெலீட்டட்னு வந்துடும் ஆனால் மூளை டெலீட் பண்ணுறதை டெலீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு இப்போ இந்த சூழலில் அறுபது லட்சம் ஆண்டுகள் ஆன நம்முடைய இந்த மூளை இருக்க இதையும் ஒரு கம்ப்யூட்டரி ஒர்க் பண்ண எப்படின்னா நம்ம மூலையில் எத்தனை பைட்ஸ் இருக்குன்னா ஒன் மில்லியன் பில்லியன் பைட்ஸ் இருக்குது ஒன் மில்லியன் பில்லியன் பைட்ஸ்னால் என்னன்னா பத்து லட்சம் கோடி கோடி பைட்ஸ் இருக்குது ஒரு பைட்டுனா என்ன ஒரு பைனரி டிஜிட் இஸ் பைட் ஜீரோ ஒன்கிறது தான் ஒரு பைட் இத்தனை பைட் இருக்குது நம்ம மூலையில் அதனால் நீங்கள் வந்து மனிதன் வந்து உலகத்தின் மையம் அப்படிங்கிற கான்செப்ட் போயிடுச்சு எவல்யூஷனில் வந்து இன்னும் ஒரு பர்சன்ட் குரோமோசோம் வித்தியாசமாக ஒரு ஒன்று வந்துச்சுன்னா எப்படி நியாண்டல் மேனை வந்து குரோமேக்னன் கம்ப்ளீட்டாக அழித்து கொண்டோன்னா அது மாதிரி மனித இனம் அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரி ரெண்டாவது பூமி மையம் இல்லை ஏன்னு கேட்டால் நிறைய குடும்பங்கள் இருக்கின்றன நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன அதில் ஒரு குடும்பம் தான் இந்த மில்கி வே அதுலேயும் பூமி மையம் அல்ல நாம் சூரியனை தான் சுற்றி வரோம் அந்த கான்செப்டும் போச்சு மூணாவது மனமும் நம்ம கைவசமே கிடையாது மனசு நம் மனசை யாராவது கட்டுப்படுத்த முடியுமா ஞானிகளால் கூட கட்டுப்படுத்த முடியாது மனசு அது பாட்டுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு நாம் கட்டுப்படுத்தணும்னு எதை நினைக்கிறோமோ அதுதான் கட்டுப்படுத்த முடியல ஓரளவுக்கு கட்டுப்படுத்தினவங்க கொஞ்சம் கட்டுப்படுத்தினவங்க அது அது போக்கிலேயே போய் கண்ட்ரோல் பண்ணுறவங்க இப்படி தான் சொல்ல முடியல இவன் மனம் இவன் வசம் அப்படின்னு எவனையுமே சொல்ல முடியாது ஆக இந்த மூணு கான்செப்ட்டுமே ராங் கான்செப்டுன்னு முடிவாயிடுச்சு இப்போ நாம் வந்து ஒரு சயின்ஸில் ஒன்று எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆர்டிக்கல் எழுத போகிறோம்னா நம்ம வெறும் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத படித்து நம்ம எழுதிக்கிட்டு இருந்ததும் ஆனால் இப்போ வந்து நான் மூலத்துக்கு போகணும் அதுக்கான பேக்ரவுண்டை பார்க்கணும் இந்த நுணுக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்லூரி வாழ்க்கையில் படிக்கிறதெல்லாம் நுணுக்கத்துக்காக படிக்கணும் நுட்பமாக படிக்கணும் ஏன்னா இந்த நுட்பமாக படித்தா தான் அதை லைஃபோடு ரிலேட் பண்ண முடியும் லைஃபோடு ரிலேட் பண்ணாதான் நாளைக்கு ஒர்க்கோட லைஃபை ரிலேட் பண்ண முடியும் எவ்வளோ பெரிய சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் அவன் அந்த கழுத்து ஃபுல்லாக பதக்கமாக போட்டுக்கிட்டு இறங்கினாலும் வேலையில் போய் உக்காந்து அவனால் ஒரு மாதம் சைன் பண்ண முடியலன்னா வில் பி ஷோன் த டோர் போய்ட்டு வாங்க அவங்க பதக்கங்கள்லாம் அவங்களுக்கு முக்கியமே கிடையாது வாட் இஸ் யுவர் ப்ரொடக்டிவிட்டி வாட் இஸ் யுவர் பர்ஃபாமன்ஸ் கடைசியில் என்ன சொல்லுவாங்க த குவாலிட்டி ஆஃப் த ட்ரீஸ் ஜட்ஜ்டு பை இட்ஸ் ஃப்ரூட் ஒரு மனிதனுடைய குவாலிட்டியை அவன் எப்படி வேலை பண்ணுறான் அப்படிங்கிறதுல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆக யார் நுட்பமாக அணுகியிருக்கிறாங்க நுணுக்கமாக விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக கல்லூரி வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு சிலபஸ்னு ஒன்று கொடுப்பாங்க இந்த சிலபஸை உடனே நம்ம பண்ண வேண்டியது என்னென்னாக்க அந்த சிலபஸில் ஒரு ஒவ்வொரு சப்டைட்டலுக்கும் பரவலான விஷயங்களை படிக்கணும் நிறைய புத்தகங்களை ரெஃபர் பண்ணணும் ஜேர்னல்ஸை ரெஃபர் பண்ணணும் அப்டேட் பண்ணணும் இன்றைக்கி என்னென்னா நாலேஜில் யார் முந்துறாங்க அதுதான் முக்கியம் நீங்கள் முந்துறீங்களா நான் முந்திடணா யார் முந்திராங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் ரெண்டு கம்பெனி ஒரே இப்போ பார்த்தீங்கன்னா மேன் ஆட்டன் ப்ராஜெக்ட் எப்படி வந்துச்சு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு ஜெர்மனி வந்து ஆட்டம் பாம்பு தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அப்படியா அப்படிங்கிறார் யோ உம்மை கான்செப்ட் தாயா இ இஸ் டு எம்சி ஸ்கொயர் தாயா அப்படின்னாரு அப்படியா ஆமாம் நீங்கள் தானே சொன்னீங்க எனர்ஜிங்கிறது மாஸ் இன்டு சி சிங்கிறது என்ன வெலாசிட்டி அப்போ வந்து ஒரு கிலோ உள்ள ஒரு பொருளை ஒரு ஆட்டமை வந்து உருவாக்கி அதை வந்து சிதைச்சா அது லைட்டு இயர்னுடைய ஸ்பீடில் ட்ராவல் ஆச்சுன்னா எவ்வளவு எனர்ஜி உருவாகும் அப்படின்னு உடனே என்ன பண்ணுறாரு அவர் வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட் ரூஸ் வெல்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு நிச்சயமாக வந்து நீங்கள் ஆட்டம்பாம் தயாரிக்கலான்னா ஜெர்மனி ஆட்டம்பாம் தயாரிப்பாங்கன்னு அமெரிக்கா முந்திருந்ததுனால வேர்ல்டு வேர் வேறு மாதிரி முடிஞ்சு முடிஞ்சது சப்போஸ் ஜெர்மனி மு முந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஜெர்மனி இன்றைக்கெல்லாம் நம்ம ஹிட்லர் படத்தை தான் வச்சு மாலை போட்டுக்கிட்டுருக்கணும் ஏன்னா அறிவை பொறுத்தவரை முந்துவது அறிவியலை பொறித்தவரை முந்துவது யார் ஃபஸ்ட்டு செய்கிறாங்க ரெண்டு கம்பெனி போட்டு போடுறாங்கன்னா யார் ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு தானே பேட்டன்ட் ரைட்டு ஆக இன்றைக்கி வந்து அறிவில் முந்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக அறிவில் முந்தணும்னா என்ன நுட்பம் நுணுக்கம் தெளிவு ஒரு விஷயத்தை அக்குவேறு ஆணிமேரையே அலசிறது இந்த மேம்போக்காக படிக்கிறது ஒரு நாலு பாயிண்ட்டை படிச்சுக்கிட்டு போய் எழுதி ஏதோ ஒப்பே திரலாங்கிறது அவங்களே ஏதாவது ஒரு பரிதாபத்தில் மார்க் போட மாட்டாங்களா நான் ஒரு ஃபார்ட்டி பேஜஸ் எழுதிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது ஒரு பேஜுக்கு ரெண்டு போட்டால் கூட எயிட்டி வரும் இவங்க குப்பையை எழுதியிருந்தால் எப்படி போடுவாங்க அதனால் இந்த ஃபார்ட்டிஸ் டு டூலாம் ஒர்க் அவுட் ஆகாது நுட்பமாக நுணுக்கமாக என்ன விஷயம் தெளிவு ஏன்னா இன்றைக்கி யாருமே உங்களுடைய காலேஜ் மார்க்ஸை வச்சு எந்த பரீட்சையிலையும் எடுத்துக்கறதில்லை கேம்பஸ் ஒன்று வைக்கிறாங்க அங்கே எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அதுதான் முக்கியம் ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க அதில் எப்படி ஸ்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அதுக்கப்புறம் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருக்குது அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் எப்படி ஷைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து தான் எடுக்கிறாங்க அதில் இந்த நுணுக்கம்ங்கிறது காலேஜ் லைஃபினுடைய மஸ்ட் முதல் நாள்லேருந்து நம்ம ஒன்று முடிவு பண்ணிடணும் நான் எதை வாசித்தாலும் அதனுடைய வேர்களை தேடி பயணம் செய்வேன் எங்கேருந்து அந்த ப்ராப்ளம் ஆரிஜினேட் ஆச்சு ஏன் எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அங்கேருந்து நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்போ அப்போ எதுக்காக அப்படி படிக்கிறோம்னா அதுக்கு என்ன தேவை ஒன்று வந்து ஒரு நல்ல லைப்ரரி ரெண்டாவது வந்து என்னென்னா கற்றுக்கொள்ளுகிற ஆர்வம் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கற்றுக்கொள்ளுகிற ஆர்வம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகணும்னா நம்மளை அறியாமலேயே நம்ம இன்னும் நிறைய தேடி 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 பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இந்த தேடி தேடி பயணம் பண்ணுவதற்கு ஒரு உகந்த சூழல் வேணும் இல்லையா இப்போ நீங்கள் வந்து கிராமத்தில் இருக்கிற ஒரு மாணவனோட போட்டி போடுறவங்க ரொம்ப குறைவு பார்த்திங்கன்னா அவன் ஒரு சாதாரணமான பையனாக இருந்தால் கூட அவனால் வந்து ஒரு அதிக போட்டி இல்லாமல் அவனால் வந்துட முடியும் ஆனால் நகரத்தில் என்னென்னா இந்த கிராமத்தில் இருந்ததுலாம் செலக்ட் ஆகிறவங்க ஒரு நகரத்தில் வரும்போது என்னாச்சுன்னா போட்டி அதிகம் அப்போ என்ன ஆகும்னா அவனையும் அறியாமலேயே அவன் நிறைய உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த கல்லூரி வாழ்க்கையில் என்னென்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னால் அந்த பெஸ்ட் பிரெயின்ஸ் எல்லாம் அங்கே வந்து சேரும்போது என்னாகுதுன்னா அவங்கள எக்ஸல் பண்ணுன்னா இவன் அதிக வேகமாக இவன் போராடி ஆகணும் நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஸ்டேட்டுக்கு ஓடுறது வேற நேஷனல் சாம்பியன் ஆகிறதுக்கு ஓடுறது வேறு ஸ்டேட் லெவல் சாம்பியனாக ஆனவன் வந்து நேஷனல் லெவலில் போகணும்னா இன்னும் வேகமாக ஓடணும் இன்னும் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒலிம்பிக்கு போகணும்னு வச்சுக்கோங்க நேஷனல் லெவல் சாம்பியனாக இருக்கிறவன் எவ்வளோ போட்டி போடணும் ஏன்னா அவன் பல்வேறு கண்ட்ரிலேருந்து அங்கே வருவான் அவனோட போட்டி போடணும்னா இன்னும் பயிற்சி பண்ணணும் இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஒலிம்பிக்ஸ் இப்போ யாரும் நம்மளுடைய மார்க்கை பார்க்க போகிறது கிடையாது நம்மளுடைய இன்டெலிஜென்ஸு நம்மளுடைய நாலேஜ் அவர் விஸ்டம் அவர் கெப்பபிலிட்டி டு அப்ளை இட் டு டே டு டே லைஃப் இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க பார்க்க போகிறாங்க அப்போ என்னென்னா படிக்கிறது பறிச்ச வரைக்கும் நாம இருந்தால் போதுங்கிற அந்த ஸ்கூல் மனப்பான்மையிலேருந்து கொஞ்சம் விலகி வரணும் நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் என்ன நான் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த ஸ்கூல் அந்த வருஷம் முடிஞ்ச உடனே பழைய பேப்பருக்கு போட்ட மாதிரி பழைய பேப்பரில் போடுறது நோட்டுகளை மட்டுமல்ல படித்ததையும் சேர்த்து தான் பழைய பேப்பருக்கு போடுறோம் இப்போ வந்து இதெல்லாம் லைஃப் ஃபுல்லாக தேவை அப்போ என்ன பண்ணணும் ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப நுட்பமாக ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ஞ்சி இதில் என்ன இருக்குது ஏது இருக்குது எப்படி நாம் இதை தெரிஞ்சுக்கலாம் எப்படி இன்னும் க்ளோஸாக போய் இதை நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை இதில் ரொம்ப அந்த எக்ஸ்பர்டைஸுங்கிற லெவலை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் அது மீடியாக்கர் ரெண்டாவது வந்து அவுட்ஸ்டாண்டிங் இந்த மீடியாக்கருங்கிறது என்னென்னா ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கை சும்மா ஏதோ கொஞ்சம் அப்படி படிக்கிறது ஏதோ கொஞ்சம் எழுதுறது எப்படியோ கொஞ்சம் மார்க் வாங்குறது அப்படியே வெளியே வருது இது மாதிரியான ஒரு வாழ்க்கை இன்னொன்று என்னென்னா எல்லாத்துலேயும் அப்டேட் பண்ணிக்கிட்டு அவுட்ஸ்டாண்டிங்கான நாலேஜோடு ஒவ்வொன்றையும் அப்படியே முட்டி மோதி அப்படியே ஒரு பிழம்பாக வெளியே வருது வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஞான பிழம்பாக வருது இப்போ இந்த ஞான பிழம்பாக வெளியே வரக்கருங்க அவனைத்தான் எல்லாரும் தேடிகிட்டு இருக்கான் எவனாவது ஒருத்தன் இப்படி அகப்படுவானான்னு அவனுக்காக தான் கம்பெனிஸ் வெயிட் பண்ணுறான் தான் எல்லாம் வெயிட் பண்ணுறான் கம்பெனிஸை விடுங்க வேலையை பற்றியும் நான் பேசலை ஒரு நாடே அந்த மாதிரி ஆளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது அந்த மாதிரி எவனாவது ஒருத்தர் வந்துட்டானா அந்த நாடே எங்கேயோ போயிடுது நீங்கள் செகண்ட் வேர்ல்டு வார் உடனே ஜெர்மனியை ரெண்டாக பிரித்தாங்க ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனின்னு டெரிட்டரியை எப்படி எடுத்துக்கலாங்கிறதுல தான் வந்து சோவியத் யூனியன் ஃபோக்கஸ் பண்ணிச்சு அங்கே இருக்கிற நல்ல சயின்டிஸ்டெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு போனது அமெரிக்கா அதனால தான் அமெரிக்கா இப்படி வந்து சயின்ஸில் இவ்வளோ தூரம் முன்னேற முடிஞ்சது நீங்கள் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய அசுர வளர்ச்சிக்கு காரணம் அமெரிக்க விஞ்ஞானிகள் அல்ல ஜெர்மன் விஞ்ஞானிகள் ஜெர்மனி ஜெர்மனியே அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஜெர்மனியில் அறிவில் சிறந்த மக்கள் இருந்தவங்களை நம்பித்தான் ஹிட்லர் வந்து உலகத்தை பிடிக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அப்படி நெப்போலியன் மாதிரி நம்பர்ஸை வச்சு கிடையாது அதனால் நீங்கள் நுணுக்கமாக ஒரு ஞான பிழம்பாக நான் வந்து இப்போ இப்போ என்னுடைய லைஃப்பில் வந்து நான் லிட்ரேச்சர் படிக்கிறேன் அப்படின்னா லிட்ரேச்சர் படிக்கிறதுல நான் அவுட்ஸ்டாண்டிங்காக வரணும் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பெரிய அளவில் நான் வந்து ஒரு ஸ்காலராக வரணும் இந்திய லெவலில் பேசப்படக்கூடிய ஒரு ஸ்காலராக வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நுணுக்கமாக நுட்பமாக தேடி ஒவ்வொரு நிமிஷத்தையும் பயன்படுத்தி அதில் எவ்வளவு தூரம் கிரகிக்க முடியும் எவ்வளவு தூரம் நம்ம நுணுக்கமாக தெரிஞ்சிக்க முடியுங்கிறதுல முழு ஆற்றல் நம்ம செலவு பண்ணணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து ஸ்கூல் லைஃப்பில் இல்லை ஸ்கூல் லைஃபுங்கிறது என்னென்னா பாஸு மார்க்கு பர்சன்டேஜ் முடிஞ்சு போச்சு ஆனால் அது ஒரு பாஸ்போர்ட் தானே நீங்கள் விரும்பின கோர்ஸ் எடுத்துக்கிறதுக்கோ விரும்பின காலேஜில் சேர்கிறதுக்கோ அது ஒரு பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டை வச்சு மட்டுமே ஒரு மனுஷன் எதுவுமே பண்ண முடியாது நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா காலேஜ் லைஃப் தான் உங்களை லைஃப்பை நோக்கி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணணும்னா இனிமேல் வந்து ரொம்ப தீவிரமாக நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் தெளிவாக ஆராய்ஞ்சி அது எப்படி இந்த உலகத்தோடு தொடர்புடையது வாழ்க்கையோடு தொடர்பு உடையது அதனுடைய பின்னணி என்ன இனிமேல் எதிர்காலத்தில் அதற்கான ஸ்கோப் என்ன இப்படி நீங்கள் படித்தால் அந்த கல்லூரி வாழ்க்கை என்பது மிக சிறந்த உயர்வை உங்களுக்கு வழங்கவிருக்கிறது ஆகவே கல்லூரியில் சேர்ந்த முதலாண்டே உங்களுடைய படிப்பை சாதாரணமாக வைத்துக்கொள்வதா அல்லது மிக உயர்ந்த நிலைக்கு வைத்துக் கொள்வதா நீங்கள் வெறும் அகல் விளக்காக இருக்கப் போகிறீர்களா கலங்கரை விளக்கமாக இருக்கப் போகிறீர்களா நீங்கள் சாதாரணமான மெடுகுவர்த்தியாக இருக்கப் போகிறீர்களா துருவ நட்சத்திரமாக இருக்கப் போகிறீர்களா நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ளப் போகிறீர்கள் என்பதை அந்த முதல் ஆண்டு நீங்கள் கல்லூரியில் நுழைந்த ஆண்டு தீர்மானிப்பதால் இந்த ஆண்டிலிருந்தே நுணுக்கமும் நுட்பமும் வாழ்க்கையில் பிணைந்தவை என்பதை மனத்திலே கொண்டு நீங்கள் இந்த கல்லூரி வாழ்க்கையை அணுகுவீர்களேயானால் அது உங்களுக்கு வசந்தத்தையே வழங்கும் வாழ்நாள் முழுவதையும் வசந்தமாக்குவதோடு உலகத்தில் இருக்கிற எல்லோருக்குமே ஒளிக்கதிரை வழங்கி இருளை கிழித்து எல்லா இடங்களிலும் நம்பிக்கை கதிர்களை வீசும் அதன் மூலம் இந்த உலகம் புத்துயிர் பெறும் பல ஆண்டுகளாக கொண்டிருக்கிற பலருடைய இன்னல்கள் உங்களுடைய படிப்பினால் அறிவினால் கண்டுபிடிப்பினால் ஞானத்தினால் தீரும் என்பதுதான் உண்மை